கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எபிசோட் 3ல நம்ம ஹீரோ தேவா கனவுல அவங்க அம்மா வராங்க. ஏதோ ஒரு பயத்துல அம்மா அம்மா அப்படினு சொல்லிட்டு அலறிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் கேட்டு வேகமா நம்ம பூங்குழலி வந்தறா. என்னாச்சு தாவா, என்னாச்சு அப்படினு கேக்குறா. அவ முகத்தலாம் தொட்டு பார்க்கறா. காச்சல் வந்துருச்சா, பயமா இருக்கா, இத பார்த்து பயந்த, பூச்சி வந்துருச்சா அப்படினு பதட்டமா கேட்டிட்டு இருக்கா. இவ இப்படி பதட்டப்படுறத பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான் தேவா. அதுக்கப்புறம் நீ எதுக்குமே பயப்படாத, நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன், அம்மாவை நினைச்சு நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு ரத்தினக்கல் இருக்கும்ல, அந்த கல்ல எடுத்துட்டு வந்து இந்தாதாவா இது நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. தேவா உன்னை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப மட்டும் கொடுக்குற அப்படின்னு கேக்குறான். நாளைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆக போதே, நீ தான் ஏன் தாவா ஆக போறல அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. காலையில தி லிட்டில் பிரின்ஸ் புக்கை ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான் தேவா. அது அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். இந்த டைம் புக்ல இருந்து ஒரு கார்டு இருக்கு, அந்த விசிட்டிங் கார்டு நம்ம தேவாவோடது தான். அதை பார்த்துட்டு இது உன்னோட தான், என்னது அப்படின்னு கேக்குறா. அப்படி அந்த நேமை வாசிச்சு காமிக்கிறான். அந்த நேம்ல இவனோட பேர் தான் இருக்கு, அவனோட ஆபீஸ் பேரும் இருக்கு. அப்படி இவனோட நேமும் அவளோட நேமும் நோட்ல எழுதி காமிச்சிட்டு இருக்கான். இது ரொம்பவே நல்லா இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுதான் என்னோட பேரு, இங்க பாரு தேவா, இது பூங்குழலி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவனை பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தேவாவையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கும் தேவாக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படியே அழகா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ்லாம் தேவா தான் சொல்லி கொடுத்துருப்பான் போல. ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறா. இவன் குடிக்காம அந்த ட்ரிங்க்ஸ் பின்னாடி ஊத்திடுறான். ஆனா திரும்பி பார்த்தா எல்லாருமே நல்லா குடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மயக்கம் போட்டுறாங்க. வேக வேகமா போய் அவனோட டிரெஸ் மாத்திட்டு வந்துட்டு நம்ம பூங்குழலியை பார்த்துட்டு சாரி டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனால இங்க இருந்து போக முடியல, ஆனாலும் வேற வழி இல்ல, அவனோட உலகம் மேலதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கிளம்பிடுறான். லைட் வச்சுட்டு காடு ஃபுல்லா சுத்தி சுத்தி பாக்குறான். அப்படியே நைட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். காலையில விடுது, இங்க ஹீரோவை காணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு இடம் கூட விடாதீங்க, எல்லா இடத்தையும் தேடி பிடிங்க, தாவா கத்திட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு சின்ன வயசான நம்ம தேவா ரொம்பவே அழுகுறான், அம்மா அம்மான்னு கதறான். இந்த சீன் அப்படி நினைச்சு பாக்குறான். இருட்டாக நம்ம தேவாக்கு ரொம்பவே மூச்சு விட முடியல, ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். முழிச்சு பாக்குறான், காலை விடுஞ்சிருது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குன்ற மேல வந்து ஏறி பாக்குறான். அங்க ஒரு கார் கிராஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு இப்பதான் பெருமூச்சு விடுறான். எப்படியோ அவன் இடத்துக்கு வந்துடுறான். இந்த சீன் இங்க கட் பண்றாங்க. இங்க நம்ம தேவாவோட பாஸ காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு கிட்டயும் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு கொடுத்த டைம் போயிடுச்சு, என்னோட ஃபைல்ல சைன் பண்ணுங்க, நீங்க 10% எனக்கு பெனால்டி கட்டணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா. இந்த டைம் அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வலுக்கட்டாயமா சைன் போட சொல்றா. இப்ப கரெக்டா நம்ம தேவா வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது நான் தான், என்ன விட்டுட்டு என் ஃப்ரெண்டை ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் முடியுது. அவங்க கிட்ட பேசி அமைச்சு விட்டுறான். நம்ம தேவா வீட்டுக்கு வந்தோன்னு அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு பெருமூச்சு விடுறான். நம்ம தேவாவை பார்த்ததும் இந்த ஏஞ்சல் பொண்ணு இருக்கல, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இவ்வளவு நாள் என்ன பண்ண, ஒரு கால் கூட பண்ணல, நீ உயிரோட வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவனும் ஆறுதல் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறான். இந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரிதான் தெரியுது. அவனோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்கு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பூங்குழலிய காட்டுறாங்க. தேவாவோட லிட்டில் பிரின்ஸ் புக்கை வச்சுட்டு அப்படியே படிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அவளோட காதுல நம்ம தேவா படிச்சு காட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படுறா. இவங்க தனியா லோன்லியா உட்காந்துருக்கறத சக்கமாவும் இன்னொரு பொண்ணு வந்து பாக்குறாங்க. ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு தெரியலமா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தாவா என்னை விட்டு போனதுல இருந்தே அவர் ஞாபகமாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் அவர் வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் தேடி அவர் உலகத்துக்கு நான் போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் சக்கமாக்கும் ரொம்ப பதட்டமாகுது. என்ன சொல்ற, அந்த உலகம்லாம் ரொம்பவே ஆபத்து. வெளியில சிரிப்பாங்க, ஆனா உள்ளக்க நஞ்சு வச்சிருப்பாங்க. உனக்கு ரொம்ப ஆபத்து, நீ வெளியில போனா நம்ம ஒட்டுமொத்த சந்ததிக்கே ஆபத்து, போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஹீரோயின், இல்லம்மா
என்னால தாவா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல, நான் போறேன், எனக்கு எதுவுமே ஆகாது, நான் சேஃபா பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இவ இப்படி ஃபீல் பண்றதை பார்த்துட்டு சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம தேவாவை தான் காட்டுறாங்க, குளிச்சுட்டே நம்ம ஹீரோயின் கூட எடுத்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இது எனக்கு ஒரு சூப்பரான மெமரிஸ் அப்படின்னு அந்த மெமரிஸ் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல சாப்பிடுறாங்க, அவனுமோ இப்பதான் புதுசா சாப்பிடுற மாதிரி அரக்க பறக்க அப்புக அப்புக்குன்னு எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்னடா பல நாள் சாப்பிடாம இருந்த போல இப்படி வெளுத்து கட்டுற அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ளேயே பிரைவசியா ஒரு இடம் வச்சிருப்பான். இந்த இடம் இவங்க ரெண்டு பேருக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல ரத்தின கலை ரிசர்ச் பண்றதுக்கான இடம். அந்த இடத்த வந்துட்டு பூங்குழலி கிட்ட இருந்து ஆட்டை போட்ட அந்த ரத்தின கல்லை வச்சு செக் பண்றான். இது நிஜமாலுமே உண்மையாதான் உண்மையானு செக் பண்ணி பாக்குறான். நிஜமாலுமே உண்மை, ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இத ஏஞ்சல் பாத்துட்டு வாவ் இது ரொம்பவே சூப்பரா இருக்குடா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கி பாத்துட்டு நம்ம கோடீஸ்வரி ஆக போறோம், நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை விட இன்னும் நிறைய சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்ப புதுசா ஒரு ஆளை இன்ட்ரோ பண்றாங்க. இவன் தான் ஷாம். இவன் ஒரு லைவ் ஸ்ட்ரீமர். லைவ்ல என்ன பேசுவான் அப்படின்னா, நம்மளா சன் டிவில வணக்கம் கும்பராசி நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல, அது பேசிட்டு இருக்கான் ஷாம். அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். சோ இவன் கூட பேரா இன்னொரு பொண்ணு இவனுக்கு தேவைப்படுது. அதனால இன்டர்வியூ எல்லாம் வச்சு ஒவ்வொரு பொண்ணா செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு பொண்ணு கூட வார்த்தா பேசல, மொக்கையா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஜக்கம்மா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்றா. நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மேல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, யாரையுமே நம்பாத, தாவாவை பாத்தீனா இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. உடனே ஹீரோயினும் ஓகேமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குன்ற மேல வந்து பாக்குறா. அவளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப சுத்தி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு கார் நிக்குது. இந்த காரை பார்த்ததும் நம்ம தேவா ஞாபகம் தான் வருது. தேவா தான் இது ஒரு மிருகம், அதை எப்படி அடக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாள்ல, அதனால இந்த காரை பார்த்துட்டு இங்க பாருங்களேன் அவ்வளவு கியூட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த காரை அடக்கிட்டு இருக்காளாம். இத தூரத்துல இருந்து ஷாம் பாக்குறான், யாரா இந்த பொண்ணு, விசித்திரமா இருக்காளே, ஏன் கார் முன்னாடி என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறான். இப்ப காரை தொட போவா, டக்குன்னு நம்ம கார்ல வந்து காரை ஆன் பண்ணா கிங் கிங் சவுண்ட் கேக்குல, அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே மிருகம் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வில்லம்ப எடுத்து விட பாக்குறா. இப்ப கரெக்டா ஐயோ விட்டுறாதமா கண்ணாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் இடையில ஓடி வரான். அவன் ஓடி வரும் அவனை சுடுறதுக்காக நின்னுட்டு இருக்கா. அம்மா யாரு நீ, டிஃபரெண்டா இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆனா இவன் எதுவுமே பேச மாட்டா. இப்ப உடனே லைவ் ஆன் பண்றான். ஆனவன எல்லாரும் லைவ்ல வந்துடுங்க. உடனே லைவ் ஆன் பண்ணி இங்க பாருங்க, என் பக்கத்துல ஒரு டிஃபரெண்டான பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பேரை கேட்டா சொல்லப்பட மாட்டேது, அவ ஊம போல அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இங்க இவன் லைவ் கொடுத்துட்டு இருக்கத நம்ம ஏஞ்சல் பாக்குறா. இப்ப இந்த லைவ் வீடியோல நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. அவன் பேசுறதையும் கவனிக்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க போவான். இப்ப நம்ம ஹீரோ இன்கரெக்டா மொபைல புடுங்கிடுவா, அதனால அவளோட ஃபேஸ நம்ம தேவாவால கரெக்டா கிளாரிட்டியா பார்க்க முடியாது. இங்க வாங்கிட்டு வாயெல்லாம் ஓபன் பண்ணிட்டு பழைய மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு வாய்க்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கண்ணாடி மாதிரி பாத்துட்டு இருப்பா. இப்ப ஷாம் பக்கத்துல வரான். உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வர, நீ இந்த ஊரா இல்ல கிராமத்துல இருந்து வரியா அப்படின்னு கேக்குறான். உடனே இந்த பொண்ணு சொல்றா, நம்ம ஹீரோயினுக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காது, அவளுமே பொய் சொல்ல மாட்டாளே, அதனால அழகா என் பேரு பூங்குழலி, நான் பழங்குடியினர் கிராமத்தோட ராணி அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஷாமுக்கு செம்ம சிரிப்பாகுது. என்ன ராணியா அப்படின்னு சிரிக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்திருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாமாவை பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். இதே மாதிரி விஷயத்த வாலண்டியரா நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாமாக்காக. இந்த சீன் இங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஷாமும் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ என்னமோ சொல்ற, இங்க வா கார்ல உட்காரு, நீ யார தேடி வந்தியோ அவங்களை தேடி போலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்ல. என்ன சொல்ற, அந்த மிருகத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, அது பெரிய கொடூரமான மிருகம் அப்படின்னு சொல்றா. உடனே இது மிருகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பேரு கார், இது வந்து நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு நம்மள கூட்டிட்டு போகும், தேர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்பவே இல்ல. இங்க வா பக்கத்துல வா, தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் காரை தொட்டு பாக்குறா. அது அழகா வளவளன்னு இருக்கு. இதை பாத்துட்டு ஓ இது பேரு காரா, நல்லா இருக்கே அப்படின்னு உள்ள ஏறி உட்காடுறான். இவன் இப்படி குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்கத ஷாமுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படி ஆச்சரியமா நம்ம பூங்குழலியே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே நீ யார பாக்க வந்திருக்க, ஏதாவது கையில வச்சிருக்கியா, அவங்க பேரு அட்ரஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு உடனே விசிட்டிங் கார்டு ஞாபகத்துக்கு வருது. அதை எடுத்து குடுக்கறா. அதை படிச்சு பாத்துட்டு அது அவனோட ஆபீஸ் கார்டு. ஓ இதுல நம்பர் இருக்கு, ஓகே நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. கார்டை காட்டுறான். அதை பாத்துட்டு அப்படி முழிக்கிறான் ஷாம். இதோட எபிசோட் 3 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 4 பாத்திரலாம். இல்லனா எபிசோட் 4 டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.